இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தெமிடகொட தலைமையக வளாகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையக வளாகத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் வளாகத்திற்குள் நுழைந்த மற்றொரு குழுவினர் அமைதியின்மையை தோற்றுவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ரவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு அதிகாரியொருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மூவர் காயமடைந்தனர். இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அங்கிருந்து வெளியேறுவதற்கு சில மணித்தியாலங்களாகின. இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கு சென்றனர். அர்ஜுன ரணதுங்க சிலருடன் இங்கு வருகை தந்து பாதுகாவலரிடமிருந்து சாவியை பறித்து சில கோவில்களை எடுப்பதற்கு முயற்சித்துள்ளார். அவர்கள் சாவியை வழங்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவரின் பாதுகாப்பு பிரிவினர் போலீசார் முன்னிலையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட பாதுகாப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நான் இன்று அதிகாலையே நாடு திரும்பினேன். உத்தியோகபூர்வ விடயத்திற்காக சென்று நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாடு திரும்பினேன். புதிய பிரதமர் பதவி பிரமாணம் செய்வதை கண்டேன். எனது அமைச்சரிலுள்ள எனது தனிப்பட்ட விடயங்களை அகற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது என எண்ணினேன். புதிதாக வரும் அமைச்சருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். நான் எனது செயலாளருடன் தொடர்பு கொண்டு மேலதிக செயலாளரை அனுப்புமாறு கூறினேன். மேலதிக செயலாளர் வரும் வரை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நான் காத்திருந்தேன். நகரசபை உறுப்பினர் ஒருவர் மதுபோதையுடன் அங்கு வந்தார். காட்சட்டை அணிந்திருந்தார். என்னை தாக்குவதற்கு முற்பட்டார். பலர் இந்த இடத்தில் குவிந்தனர். மோட்டை சேர்ந்த ஒருவர் வந்தார். அங்கு இருப்பதற்கு அவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்தவர் என என்னை பார்த்து கூறினார். என்னை கொலை செய்யவே வந்துள்ளதாக கூறினார். நமது பாதுகாப்பு பிரிவினரையும் தாக்க முற்பட்டார். இதன் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது.